புதுச்சேரி மாநிலத்தில் நேற்று முன்தினம் ஏற்கனவே நாங்கள் அறிவித்தது போல சுமார் 110 மருத்துவர்களுக்கும் செவிலியர்களுக்கும் குறிப்பாக இந்த கொரோனா தொற்று நோய் சம்பந்தமாக பணியில் ஈடுபட்டவர்கள் அவர்களுக்கு மருத்துவ பரிசோதனை செய்யப்பட்டது. அதனுடைய முடிவு யாருக்கும் கொரோனா தொற்று நோய் அறிகுறி இல்லை என்று வந்திருக்கிறது. நேற்றைய தினம் காவல்துறை பணியாளர்களுக்கு சுமார் 161 பேர்களுக்கு இந்த கொரோனா தொற்று நோய் அறிகுறி இருக்கிற சமயத்தில் மாநிலம் முழுவதும் இரவு பகல் ரோந்து பணியில் இருக்கிறவர்களுக்கு மருத்துவ பரிசோதனை செய்யப்பட்டது. புதுச்சேரியில் பொதுமக்கள் மத்தியில் சுமார் 41 பேர்களுக்கு மருத்துவ பரிசோதனை செய்யப்பட்டது. காரைக்கால் பகுதியில் ஒருவருக்கு கொரோனா தொற்று நோய் இருந்த காரணத்தால் அவருக்கு அவரோடு தொடர்பு உள்ளவர்கள், அவர் குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள், அவருடைய உறவினர்கள், அவர் யாரோடு பழகினார் எல்லாம் கணக்கெடுத்து ஒரு 76 பேர்களுக்கு மருத்துவ பரிசோதனை செய்யப்பட்டிருக்கிறது. அவனுடைய முடிவு இன்று மாலை தெரியும். இப்படி கொரோனா தொற்று நோய் அறிகுறி உள்ளவர்கள் கூட தொடர்பு உள்ளவர்களுக்கு அது சம்பந்தமாக இப்பொழுது மருத்துவ பரிசோதனை நடந்து கொண்டிருக்கிறது. கொரோனா தொற்று நோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு பணிபுரிகின்ற களத்தில் இருந்து பணிபுரிகின்ற அனைவருக்கும் இப்பொழுது நம்முடைய மருத்துவத்துறையின் சார்பாக அவருடைய உமிழ்நீரை எடுத்து மருத்துவ பரிசோதனை செய்து அவர்களின் பாதுகாப்புக்காக இந்த நடவடிக்கையை நாம் எடுக்கிறோம். இன்று உலக அளவில் கொரோனா தொற்று நோயினுடைய ஆதிக்கம் மிகப்பெரிய அளவில் இருக்கிறது. அமெரிக்க நாட்டில் மட்டும் சுமார் 20 லட்சம் பேர் இன்று வரை பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். சுமார் 70,000 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். இத்தாலி, ஸ்பெயின், பிரான்சு, இங்கிலாந்து, சிங்கப்பூர், மலேசியா, சவுதி அரேபியா, துபாய் போன்ற நாடுகளில் எல்லாம் கொரோனா தொற்று நோய் வேகமாக பரவி வருகிறது. நேற்றைய தினம் முதலமைச்சர் மாநாட்டில் கூட பங்களாதேஷில் கொரோனா தொற்று நோய் அதிகமாக பரவி வருவதாக மேற்கு வங்காள மாநிலத்துடைய முதலமைச்சர் மரியாதைக்குரிய மம்தா பானர்ஜி அவர்கள் கூறினார்கள். ஆகவே இந்த கொரோனா தொற்று நோயுடைய அறிகுறியானது வேகமாக பரவி வருகிறது. இந்தியாவிலும் நாம் கடந்த காலங்களை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது அது மிகப்பெரிய அளவில் பரவி வருகிறது. இன்று இந்திய நாட்டில் சுமார் 70,000 பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். 2,000 மேற்பட்டவர்கள் உயிரிழந்திருக்கிறார்கள். ஆகவே இந்த கொரோனா தொற்று நோயை நாம் முழுமையாக தடுத்து நிறுத்துவதற்கு மக்களுடைய ஒத்துழைப்பு இல்லாமல் மாநில அரசு ஒன்றும் செய்ய முடியாது. இன்று அகில இந்திய அளவில் 4வது இடத்தில் இருந்த தமிழகம் இப்பொழுது 2வது இடத்துக்கு போயிருக்கிறது. மகாராஷ்டிரா மாநிலத்துக்கு அடுத்தபடியாக 8,000 பேர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். நேற்றைய தினம் வரை ஒரே நாளில் 779 பேர்கள் கொரோனா தொற்று நோயால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதிகப்படியான பாதிப்பு சென்னை ராயபுரம் பகுதியில் உள்ள மக்கள் மத்தியிலே அதிகமாக இருக்கிறது. பக்கத்து மாவட்டங்களான விழுப்புரம் மற்றும் கடலூர் பகுதியிலும் மிகப்பெரிய அளவில் கொரோனா தொற்று நோய் அறிகுறி தென்படுகிறது. கடலூரில் அது இப்பொழுது 396 தாண்டிவிட்டது. விழுப்புரத்தில் 295 இருக்கிறது. இந்த சூழ்நிலையில் மாநில மக்களை பாதுகாப்பாக இருப்பதற்கு அனைத்து நடவடிக்கைகளையும் எடுத்து வருகிறோம். குறிப்பாக மத்திய அரசுடைய அறிவுரைகளை முறையாக கேட்டு நடவடிக்கை எடுக்கிறோம். தனிமைப்படுத்தப்பட்ட பகுதியாக இருக்கிற இடங்களுக்கு முறையாக மருத்துவர்களை அனுப்பி பரிசோதனை செய்து மக்களுக்கு மருத்துவம் செய்யப்படுகிறது. ஏற்கனவே உள்ள அரியாங்குப்பம், மூலகுளம், முத்தியால்பேட்டை, திருவண்டார் கோயில், திருபுவனை, காட்டேரிக்குப்பம், திருக்குனூர் ஆகிய பகுதிகள் எல்லாம் கொரோனா தொற்று நோய் உள்ளவர்கள் குணமடைந்து வெளியே சென்ற காரணத்தால் அவர்கள் குடியிருக்கும் தெருவை தவிர மற்ற இடங்கள் எல்லாம் தனிமைப்படுத்தப்பட்ட பகுதியிலிருந்து நீக்கப்பட்டு மக்களுடைய சகஜ வாழ்க்கை இப்பொழுது ஆரம்பித்திருக்கிறது. ஆனால் புதிதாக உள்ள குச்சிப்பாளையம் பகுதி, செல்லுப்பேட்டு பகுதியை பொறுத்தவரையில் அங்கேயும் அதே நிலையை நாம் கடைபிடித்து வருகிறோம். ஆகவே நம்முடைய மாநில அரசு இந்த கொரோனா தொற்று நோயினுடைய தாக்கத்தை நம் மாநிலத்தில் பெரிய அளவில் பரவாமல் எடுப்பதற்கு நாம் நடவடிக்கை எடுக்கிறோம். அப்படி இருந்தாலும் கூட அந்த தொற்று நோயினுடைய அறிகுறி யாருக்கும் தெரிவதில்லை. குறிப்பாக ஒருவர் திடகாத்திரமாக இருந்தால், ஆரோக்கியமாக இருந்தாலும் கூட அவர்களுக்கும் கொரோனா தொற்று நோய் இருக்கிறது. ஏற்கனவே நான் தெரிவித்தது போல ஒருவர் துபாயிலிருந்து வந்தவர், மாயப்பகுதிக்கு வந்தவர், மார்ச் மாதம் முதல் வாரத்தில் வந்தவர். ஆனால் ஏப்ரல் மாதம் 3வது வாரத்தில் முதல் அவருக்கு மார்ச் மாதம் பரிசோதனை செய்த பொழுது கொரோனா தொற்று நோய் அறிகுறி இல்லை என்று வந்தது. ஆனால் ஏப்ரல் மாதம் 2வது வாரத்தில் அவருக்கு கொரோனா தொற்று நோய் இருப்பதாக அறிகுறி வந்திருக்கிறது. ஆகவே இந்த கொரோனா தொற்று நோய் எப்படி வரும் போகும் என்று தெரியாது. இன்னொரு உதாரணம், அரியாங்குப்பம் பகுதியைச் சேர்ந்தவர் 6 முறை கொரோனா தொற்று நோய் அறிகுறி என்று மருத்துவ பரிசோதனையில் தெரிந்த பிறகும் 7வது முறை மற்றும் 8வது முறை அவருக்கு இல்லை என்று வந்திருக்கிறது. ஆகவே அந்த நோயை பற்றி யாரும் இதுவரை கணிக்க முடியவில்லை. அதற்கான மருந்தும் கண்டுபிடிக்கப்படவில்லை. தொடர்ந்து மருத்துவ பரிசோதனைகள் செய்யப்படுகின்றன. இந்த கொரோனா தொற்று நோயை தடுத்து நிறுத்துவதற்கு நாம் செய்ய வேண்டிய காரியங்கள், வீடு வீடாக சென்று மருத்துவ பரிசோதனை செய்ய வேண்டும். சந்தேகப்படுபவர்களை தனிமைப்படுத்த வேண்டும். அவர்கள் மக்கள் மத்தியே நடமாடாமல் இருப்பதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும். அவர்கள் யாரோடு தொடர்பு கொண்டார்கள் என்று பார்த்து அவர்களையும் கண்டுபிடித்து அவர்களுக்கும் பரிசோதனை செய்ய வேண்டும். இப்பொழுது நாம் 2வது காலகட்டத்தில் இருக்கிறோம். 3வது காலகட்டம் சமூக பரவலாக அது மாறும். சமூக பரவலாக
மாறினால் அது மிகப்பெரிய விளைவை ஏற்படுத்தும். தமிழகத்தில் போகின்ற போக்கை பார்த்தால் அது சமூக பரவலாக வருமோ என்ற சந்தேகம் நமக்கு ஏற்பட்டிருக்கிறது. அதற்கு பிறகு அந்த அறிகுறி உள்ளவர்கள் குவாரண்டைனில் வைக்கப்பட வேண்டும். பாதிக்கப்பட்டவர்கள் ஐசோலேஷன்ல வைக்கப்பட வேண்டும். இதுதான் இப்பொழுது கொரோனா தொற்று நோய்க்கு மருந்தாக இருக்கிறது. இதை மக்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் இப்பொழுது ஓரளவு மக்கள் சமூக இடைவெளியை கடைபிடிக்கிறார்கள் புதுச்சேரி மாநிலத்தில். ஆனால் மாலையிலே தேவையில்லாமல் வெளியிலே ஒரு சிலர் உழவுகிறார்கள். அதை நம்மால் பார்க்க முடிகிறது. சகஜ வாழ்க்கையை நாம் ஆரம்பித்தாலும் கூட மக்கள் இப்பொழுது தங்களுடைய வாழ்க்கை முறையை மாற்றிக்கொள்ள வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டிருக்கிறது. அவர்கள் தங்கள் குடும்பத்தோடு இருக்க வேண்டும், வெளியில் அதிகமாக நடமாடக்கூடாது, திருமணங்களில் கூட்டம் கூடக்கூடாது, குறிப்பாக இறப்புக்கு செல்லும் பொழுது குறைந்த நபர்களே இருக்க வேண்டும், திருவிழாக்களை கூடிய மட்டும் தவிர்க்க வேண்டும் என்ற ஒரு சூழ்நிலை இப்பொழுது நமக்கு இருந்து வருகிறது. ஓராண்டு காலம் நீடிக்கும் என்று இப்பொழுது மருத்துவ பரிசோதனை கூறுகின்றன. குறிப்பாக மருத்துவ வல்லுநர்கள் கூறுவதை பார்க்கும் பொழுது நாம் இந்த கொரோனா தொற்று நோயுடன் வாழ வேண்டும் என்று கூறுகிறார்கள். இன்னொருவர் வருகின்ற ஜூன் ஜூலை மாதங்களில் கொரோனா தொற்று நோயுடைய தாக்கம் அதிகமாக இருக்கும் என்றும் கருத்து கணிப்பு கொடுக்கப்படுகிறது. ஆகவே இதையெல்லாம் உணர்ந்து மக்கள் செயல்பட வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். இன்று நம்முடைய நாட்டில தங்களுடைய உயிரை பணயம் வைத்து மக்களுக்காக இந்த கொரோனா தொற்று நோயில் பாதிக்கப்பட்டவர்களுக்காக அவர்கள் குணமாவதற்காக பாடுபட்டு கொண்டு வருகின்ற செவிலியர்கள் தின விழா நைட்டிங்கேல் அவர்களால் பெருமை பெறப்பட்ட குறிப்பாக செவிலியர்களுடைய பணியானது பாராட்டுக்குரியது. இன்று நானும் மாண்புமிகு அமைச்சர் மல்லாடி கிருஷ்ணாராவ் அவர்களும் புதுச்சேரி அரசு பொது மருத்துவமனைக்கு சென்று செவிலியர்கள் எல்லாம் சந்தித்து அவர்களுக்கு எங்களுடைய செவிலியர் தின வாழ்த்துக்களை கூறிவிட்டு வந்திருக்கிறோம். இன்று கொரோனா தொற்று நோய் நம் மாநிலத்தில் பரவாமல் இருப்பதற்கு மிகப்பெரிய பங்கு மருத்துவர்களுக்கு அடுத்தபடி தங்களுடைய உயிரை துச்சமென மதித்து குடும்பத்தையெல்லாம் மறந்து கொரோனா தொற்று நோய் உள்ளவர்களோடு நெருங்கி பழகி பாதுகாப்போடு இருந்து நம் மாநிலத்தில் கொரோனா தொற்று நோயை தடுத்து நிறுத்துவதற்கு இரவு பகல் பாடுபடுகின்ற அந்த செவிலியர்களை நாம் நினைக்கின்ற நாளாக அது இருக்கிறது. இந்த தருணத்தில் அந்த செவிலியர் தின நாளில் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை என் சார்பிலும் புதுச்சேரி மாநில மக்களின் சார்பிலும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அவர்களுடைய தியாகம் இல்லை என்றால் நம் மாநிலத்தில் கொரோனா தொற்று நோயை நாம் இந்த அளவிற்கு தடுத்து நிறுத்த முடியாது. மற்ற துறைகள் இணைந்து செயல்பட்டாலும் கூட மூலப்பொருளாக இருப்பது மருத்துவர்கள், செயலியர்கள், ஆஷா பணியாளர்கள் மற்றும் ஏஎன்எம்கள் தான். அவர்கள்தான் களத்தில் இருக்கிறார்கள். நான் பல இடங்களுக்கு தனிமைப்படுத்தப்பட்ட பகுதிக்கு செல்லும் பொழுது மருத்துவர்களும் செவிலியர்களும் இரவு பகல் பாராமல் உழைப்பதை என்னால் பார்க்க முடிந்தது. ஆகவே அவர்களுக்கு நன்றி செலுத்துகின்ற வகையில் நான் இன்று செவிலியர் தின விழாவிலே அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். புதுச்சேரி மாநிலத்துடைய நிதிநிலையை பற்றி நேற்றைய தினம் மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களுக்கு காணொலி காட்சியிலே பேசும்போது விளக்கமாக நான் கூறினேன். மாநிலத்திற்கு நிதி வருவாய் தேவைப்படுகிறது, மத்திய அரசு உதவ வேண்டும், கடன்கள் வாங்குவதற்கு எந்தவித எல்லையும் இல்லாமல் மாநிலங்களுக்கு உதவ வேண்டும், 2 மாதம் மாநிலத்துடைய பொருளாதாரம் மார்ச் ஏப்ரல் மாதத்திலே பாதிக்கப்பட்டிருக்கிறது, அதற்கு நிதி ஆதாரத்தை மத்திய அரசாங்கம் எங்களுக்கு கொடுக்க வேண்டும், மத்திய அரசானது எங்களுடைய ஜிஎஸ்டி அந்த நிலுவைத் தொகையை திருப்பி கொடுக்க வேண்டும், மாநிலத்திற்கு கிடைக்க வேண்டிய 41% வரிகளில் கிடைக்க வேண்டிய பணத்தை கொடுக்க வேண்டும், ஓய்வு பெற்ற அரசு ஊழியர்களுடைய சம்பளத்தை கொடுக்க வேண்டும், 7வது சம்பள கமிஷனுடைய பணத்தை விடுவில் உள்ளதே 4 ஆண்டுகால நிலுவை கொடுக்க வேண்டும், குறிப்பாக நாங்கள் வாங்கிய கடன்களை எல்லாம் வட்டி இல்லாமல் நாங்கள் செலுத்துவதற்கு 6 மாத காலம் எங்களுக்கு மத்திய அரசு அனுமதி கொடுக்க வேண்டும், ரிசர்வ் வங்கியில் நாங்கள் கடன் பெறுவதற்கு தாராளமாக பெறுவதற்கு உத்தரவிட வேண்டும். அப்பொழுதுதான் மாநிலத்துடைய பொருளாதாரத்தை எங்களால் உயர்த்த முடியும். இப்பொழுது தொழிற்சாலைகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றன, தொழில் நிறுவனங்கள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றன, வியாபாரம் நடைபெற்று வருகிறது, மதுக்கடைகளை தவிர மற்றவர்களெல்லாம் செயல்படுகின்றன. ஆனால் மிகப்பெரிய அளவில் எங்களுடைய மாநிலம் சுற்றுலாவிலே பாதிக்கப்பட்டிருக்கிறது. சுற்றுலாத்துறையின் மூலமாக சுமார் 1.5 லட்சம் பேர்கள் தினமும் பணிபுரிகிறவர்கள் இப்பொழுது தெருவில் நிற்கிறார்கள். ஆகவே சுற்றுலாத்துறையை மேம்படுத்துவதற்கு எங்களுக்கு திட்டம் வேண்டும் என்று நான் பிரதமரிடம் கூறினேன். பிரதமர் அவர்கள், 3 முறை நீங்கள் ஊரடங்கு உத்தரவை நடைமுறைப்படுத்த சொல்லி நாங்கள் நடைமுறைப்படுத்தியிருக்கிறோம், அதனால் ஓரளவு நம்முடைய கொரோனா தொற்று நோயுடைய பாதிப்பு எங்களுடைய மாநிலத்திலே குறைந்திருக்கிறது, 4வது முறையும் இந்த ஊரடங்கு உத்தரவை நாங்கள் பிறப்பிக்க வேண்டும் என்று சொன்னால் நிறைய தளர்வுகள் கொடுக்க வேண்டும். நீங்கள் ஊரடங்கு இருந்தாலும் இல்லை என்றாலும் கொரோனா தொற்று நோய் பரவிக்கொண்டுதான் வருகிறது. ஆகவே ஊரடங்கு என்பது பேருக்குத்தான் இருக்கிறதே தவிர அதை மக்கள் பயன்படுத்துவதில்லை, அது விதிமுறைகளை கடைபிடிப்பதில்லை என்பதை நான் வலியுறுத்தி கூறினேன். அப்பொழுதுதான் மிக தெளிவாக தெரிகிறது பிரதமர் அவர்கள் மறுபடியும் 4வது முறையும் ஊரடங்கு உத்தரவை நடைமுறைப்படுத்துவதற்கு அவர் தயாராக இருக்கிறார்,
மாநிலங்களுடன் பேசி அதற்கு பிறகு அவர் முடிவெடுப்பதாக சொன்னது அவருடைய பேச்சிலிருந்து தெரிகிறது. இன்று கூட இரவு 8 மணிக்கு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மக்களுக்கு காணொலி காட்சியில மக்களுக்கு உரையாற்றுகிறார். அதிலிருந்து பிரதமருடைய கருத்து என்ன என்பது மறுபடியும் தெரியும். எப்படி இருந்தாலும் நாம் பொருளாதாரத்தை மேம்படுத்த வேண்டும் மற்றும் மக்களுக்கு பாதுகாப்பு அளிக்க வேண்டும். இதை இரண்டையும் கருத்திலே கொண்டு மக்களுடைய உயிருக்கு பாதுகாப்பு அளித்து பொருளாதாரத்தை மேம்படுத்தி வேலைவாய்ப்பை உருவாக்கி மாநில வருவாயை பெருக்கி மாநிலத்துடைய முன்னேற்றத்திற்கு நாம் பாடுபட வேண்டும். இப்பொழுது நம்முடைய மாநிலம் புதுச்சேரி மாநிலத்தில் நிறைய வெளி மாநிலத்தைச் சேர்ந்தவர்கள் தங்களுடைய மாநிலங்களுக்கு செல்ல வேண்டும் என்று கூறுகிறார்கள். அவர்களை அனுப்பி வைப்பதற்கான நடவடிக்கை முழுவதையும் நாம் எடுக்கிறோம். மேற்கு வங்காளம், பீகார், ஒரிசா போன்ற மாநிலங்களிலிருந்து இங்கே பணிபுரிய வந்தவர்கள் தொழிலாளர்கள் தங்களுடைய மாநிலத்துக்கு செல்வதற்கு வேண்டும் என்று கூறுகிறார்கள். மாணவர்களும் அங்கே செல்ல வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். வியாபாரம் செய்வர்களும் செல்ல வேண்டும் என்று கூறுகிறார்கள். எங்களுடைய மாநிலத்தை பொறுத்தவரையில் இங்கிருந்து புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் எந்த மாநிலங்களிலிருந்து வந்திருந்தாலும் அவர்கள் சொந்த மாநிலத்துக்கு செல்வதற்கான கட்டணத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறோம். அதற்கான தனியாக விசேஷ ரயில் விடுவதற்கு மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மத்திய ரயில்வே துறை அமைச்சருக்கு நான் கடிதம் எழுதியிருக்கிறேன். அதற்கான பேச்சுவார்த்தையும் நடந்து கொண்டிருக்கிறது. சுமார் 900 பேர்கள் மேற்கு வங்காளத்தைச் சேர்ந்தவர்களும் சுமார் 1100 பேர்கள் பீகாரை சேர்ந்தவர்களும் சுமார் 50க்கு மேற்பட்ட ஒரிசாவைச் சேர்ந்தவர்களும் தங்களுடைய மாநிலத்துக்கு செல்ல வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். அதில் தொழிலாளிகள், மாணவர்கள் இருக்கிறார்கள், வியாபாரிகள் இருக்கிறார்கள். அந்த தொழிலாளிகளுடைய அந்த கட்டணத்தை பொறுத்தவரையில் மாநில அரசு மத்திய அரசு அறிவித்தபடி 15% தொகையை நாங்கள் கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறோம். அவர்கள் எந்தவித சிரமமின்றி செல்வதற்கான வாய்ப்பை நாங்கள் உருவாக்குவோம். இன்று நம்முடைய புதுச்சேரி மாநிலத்தை பொறுத்தவரையில் தொடர்ந்து மருத்துவர்கள் எல்லாம் மற்றும் மற்ற அனைத்து மருத்துவத்துறை பணியாளர்களும் ஒரு சுற்று அனைத்து வீடுகளுக்கும் சென்று மருத்துவ பரிசோதனை செய்திருக்கிறார்கள். சுமார் 400,000 குடும்பங்கள் அவருடைய வீடுகளுக்கு சென்று அவர்கள் மருத்துவ பரிசோதனை செய்திருக்கிறார்கள். புதுச்சேரி அரசு மருத்துவமனை மட்டுமல்ல மற்றும் தனியார் மருத்துவ கல்லூரிகளுக்கு இணைந்து இதை செய்திருக்கிறார்கள். மொத்த மக்கள் தொகையில் 15 லட்சத்துக்கு மேற்பட்டவர்கள் குழந்தைகள் உட்பட அவர்களுக்கு மருத்துவம் பார்க்கப்பட்டிருக்கிறது. அவர்களுக்கு கொரோனா தொற்று இல்லை என்று முடிவு வந்திருக்கிறது. இரண்டாவது முறையும் நாம் அவர்களுக்கு மருத்துவ பரிசோதனை செய்வதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கூறியிருக்கிறோம். கொரோனா தொற்று நோய் என்பது மிகப்பெரிய கொடிய நோயாக இருக்கின்ற காரணத்தால் நாம் எதற்கும் தயாராக இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. இப்பொழுது குறைந்த அளவில் பாதிப்பு இருக்கின்ற காரணத்தால் தேவையான உபகரணங்கள் இருக்கின்றன. வெண்டிலேட்டர்கள் இருக்கின்றன, மானிட்டர்கள் இருக்கின்றன, கவச உடை இருக்கிறது, அதே போல N95 மாஸ்க் இருக்கிறது, தேவையான மருந்துகள் இருக்கின்றன. ஆனால் அது பெரிய அளவில் பரவினால் அதற்கு தேவையான உபகரணங்களை பெற்று அதற்கும் தயாராக இருக்க வேண்டும். இந்திரா காந்தி அரசு மருத்துவக் கல்லூரியில் உள்ள 700 படுக்கைகளையும் தயாராக வைத்திருக்க வேண்டும். அதற்கு தேவையான மருத்துவர்கள், செவிலியர்கள் எல்லாம் பாதுகாப்போடு அவர்களுக்கு ஏற்பாடு செய்து அவர்களும் தயாராக இருக்க வேண்டும் என்று நாங்கள் உத்தரவிட்டிருக்கிறோம். அவர்களும் அதற்கு மருத்துவத்துறையும் தயாராக இருக்கிறது என்று நான் கூறிக்கொள்கிறேன். இந்த தருணத்தில் முழுமையாக இரவு பகல் பாராமல் பாடுபடுகின்ற மருத்துவத்துறை பணியாளர்கள், காவல்துறையினுடைய பணியாளர்கள், பொதுப்பணித்துறை, உள்ளாட்சித்துறை, சுகாதாரத்துறை, துப்புரவுத்துறை, மின்சாரத்துறை, குடிமைப்பொருள் துறை, அங்கன்வாடி ஊழியர்கள், ஆசிரியர் பெருமக்கள் மற்றும் பலர் இணைந்து இந்த கொரோனா தொற்று நோய் அறிகுறியை நம்முடைய மாநிலத்திலிருந்து முழுமையாக நீக்குவதற்கு பாடுபடுகின்ற அனைத்து தரப்பு பணியாளர்களுக்கும் அவருடைய தலைவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.